ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நத்தியூ ஹைட் அப்பாடா ஒரு வழியே பார்த்திங்கன்னா வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த இன்பிட்வீன் கேப்பில் நிறைய பேர் எங்கே கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோஸ் கொடுங்க போகிறதுலேன்னு உங்களோட சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றிகள் புதுசாக ஒரு ஃபோன் வாங்கினோன்னே முதலே இன்ஸ்டால் பண்ணுறது வாட்ஸ்அப்பாக தான் இருக்கும் அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுக்கே தெரியாமல் நிறையா ட்ரிக்ஸ் வந்து கண்ணாமச்சு ஆட்டாடிட்டுருக்கு அதை எங்கள் கூட சேர்ந்து இந்த வீடியோவில் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் பண்ணிடுங்க அப்புறம் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இன்னைக்கு என் கூட சேர்ந்து அஞ்சு ட்ரிக்ஸை பார்க்க போகிறீங்க இனி வர வீடியோஸில் மற்ற ட்ரிக்ஸையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் மிகப்பெரிய பிரச்சனையே ஸ்டோரேஜ் தான் அந்த ஸ்டோரேஜை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு கேலரி போய் பார்த்தா வடங்க அப்பா எதுக்குடா இத்தனை ஃபோட்டோஸும் வீடியோஸும் சொல்கிற அளவுக்கு இருக்கும் தேவையே இல்லாமலாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கஷ்டப்பட்டு டெலிட் பண்ணுவோம் ஆனால் ஒரே வாரத்திலேயே இந்த ஸ்டோரேஜ் வந்து ஃபில் ஆயிரும் இதுலேருந்து தப்பிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரே ஒருத்த இருக்கான் ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் ஆகலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் போய்க்கோங்க வாட்ஸ்அப் போய்ட்டு உங்கள் மெசேஜ்லேயோ இல்லை எந்த குரூப்லேயோ வந்து அதிகமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா இன்ஃபோன் ஒன்று இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க இன்ஃபோவில் கிளிக் பண்ணிட்டு மீடியா விஸ்வலிட்டின்னு இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா எஸ்னு இருக்கும் அதை நீங்கள் நோன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் நோன் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்ல மட்டும் தான் ஸ்டோர் ஆயிருக்கும் வழியே கேரளில் ஸ்டோர் ஆகாது காலில் இருந்துச்சினே வாட்ஸ்அப் போய் முதல் வேலையை ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுறோமோ இல்லையோ என்ன ஸ்டேட்டஸ் இருக்குங்கிறத முதல்ல பார்ப்போம் அப்படி யாராச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்டேட்டஸ் தான் பார்ப்பேன் அப்படி நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டஸ் பிடிச்சி போயிடும் நம்ம அதை நம்ம ஃப்ரெண்டுகிட்ட போய்ட்டு மச்சா அந்த ஸ்டேட்டஸை போடுறா அப்படின்னு கேட்பான் அதுக்கப்புறம் உங்கள் மெசேஜை பார்த்து அந்த வீடியோ சென்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும் இதுக்கு நீங்கள் சொல்லலாம் ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படணும் பேசம் தேர்ட் பார்ட்டி ஆப்பை யூஸ் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லலாம் அது சேஃபாக இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியல சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் நீங்கள் இந்த ஆப்பில் டெலிட் பண்ணிடுறேன் நான் சொல்கிறேன் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி ஆப் எதுவுமே யூஸ் பண்ணத்தால் வாட்ஸ்அப்லேயே இதுக்கான ஆப்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் பார்த்துருங்க பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியே வந்துக்கோங்க வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் மேனேஜர்னு ஒன்று இருக்கும் சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபைல் மேனேஜரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்கும் சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் அப்டேட் பண்ணணும் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இங்கே டவுன்லோட் சிம்பிள் மாதிரி இருக்கும் நீங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இது வேணுமான்னு செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணுறேன் இப்படி நான் டவுன்லோட் கொடுத்தனா பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு இதை வச்சு நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு பழைய வச்சுன்னா இருந்துச்சுன்னா அதுவும் பிரச்சனை இல்லை அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட் நீங்கள் வெளியே வந்துருங்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனா இங்கே வந்து ஒரு ஃபைல் மாதிரி இருக்கும் அந்த ஃபைலை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்கேலில் ஸ்க்ரோல் பண்ணின்னு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு மீடியான்னு ஒன்று இருக்கும் அதை க்ளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே ஸ்டேட்டஸ்னு இருக்கும் சப்போஸ் இது உங்களுக்கு வரலினா நீங்கள் வந்து இங்கே த்ரீ டாட் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இங்கே டோன்ட் ஷோ ஹிடன் ஃபைல்ஸ்னு இருக்கும் எனக்கு எல்லா ஃபைல்ஸும் இருக்கும் அதனால் ஹிடன் ஃபைல்ஸ் எதுவும் காட்ட காட்டாது சப்போஸ் ஷோ ஹிடன் ஃபைல்ஸ்னு வந்துச்சுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்துடும் நீங்கள் அதில் போய் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பஸ்ஸில் போயிட்டுருவோம் பஸ்ஸில் சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் யூஸ் பண்ணுவோம் அப்போன் பார்த்து உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை பர்சனலாக யாராச்சும் ஒருத்தர் சேட் பண்ணுவார் அந்த டைமில் அவங்க நோட்டிஃபிகேஷனில் வந்து புஷ் ஆகிட்டு இருக்கும் அப்போ வந்து நீங்கள் அதை ரீட் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கவங்க கூட படிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அது நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுலேருந்து தப்பிங்கன்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது வாட்ஸ்அப்பை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே த்ரீ டாட் இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு கீழே பார்த்திங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூஸ் ஹை ப்ரியாரிட்டி நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதை டிசேபிள் பண்ணிக்கோங்க டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மெசேஜஸ் வந்துருக்குன்னு மட்டும் தான் காட்டுமே ஒழிய யார் மெசேஜ் பண்ணாங்கிறது உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் செக் பண்ணிக்கலாம் அடுத்த ட்ரிக் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரிக் மாதிரி தான் ஃபஸ்ட்டு ட்ரிக்ல எப்படி உங்கள் கேலரியில் வந்து ஃபோட்டோஸும் வீடியோஸும் சேவ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம அதை சேவ் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணணும் கேலரியில் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்ல ஆயிருக்கும்ல அதை வந்து எப்படி டெலிட் பண்றதுன்னு த்ரீ போறோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஒன்று இருக்கும் அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் யூசேஜ்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூசேஜஸ் இருக்கும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் மெசேஜ் பண்ணிக்கோங்களா அவங்களோட மெசேஜஸ்லாம் வரும் அதில் நீங்கள் ஒரு பர்ட்டிகுலராக யாரோட மெசேஜ் வந்து டெலிட் பண்ணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய வேரியேஷன் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு எந்த மெசேஜ் டெலிட் பண்ணுமோ அதை நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ஒரு ஃபைலை டெலிட் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபைல்ஸ் நான் டெலிட் பண்ண போகிறேன் அதுக்கு நீங்கள் ஃப்ரீ ஆஃப் ஸ்பேஸ் கொடுத்துட்டு எந்த ஃபைல் வேணுமோ அதை பர்ட்டிகுலாக நீங்கள் அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் ஐட்டம்ஸ்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா க்ளியர் மெசேஜ் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டால் உங்களுக்கு வந்து அது டெலிட் ஆயிடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து டெலிட் ஆயிரும் இப்போ வீடியோஸ் வந்து ஃபு ஃபுல்லாக டெலிட் ஆயிடுச்சு இது யூஸ் பண்ணிக்கூட நம்மளால் ஸ்டோரேஜ் வந்து ஈஸியாக டெலிட் பண்ண முடியும் அடுத்த ட்ரிக் இது வந்து கடைசி ட்ரிக் ஆனால் இது ரொம்ப இம்பார்ட் ஆனதும் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேலை விஷயமாக வந்து நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இல்லை ரெண்டு மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருப்போம் அந்த டைமில் நம்ம ஃப்ரெண்டு எங்கே இருந்தோ ஒரு அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு சேட் பண்ணுவான் சரி ஏன் மிஸ் பண்ணணுமே சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பேசுவோம் அப்படி பேசிட்டு நம்ம வச்சிருவோம் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பேசிருப்போம் சரி அடுத்த நாள் பாத்தீங்கன்னா உங்க அம்மா வந்து உங்களுக்கு சேட் பண்ணலான்னு சொல்லிட்டு சேட் பண்ணுவாங்க அப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் சீன் வந்து ரெண்டு மணி இல்ல மூணு மணி காட்டும் அப்புறம் உங்க அம்மா கோவப்பட்டு ஏற ரெண்டு மணி வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு வந்து உங்களுக்கு கேட்பாங்க நம்ம வந்து நம்ம ஒரு ஒர்க் விஷயமா இருந்தோம் அவங்களுக்கு சொல்லி பார்ப்போம் அவங்க புரியாம போயிருவாங்க அப்புறம் வீட்டுல நிறைய சண்டை தான் வரும் இதுல இருந்து அப்படிங்கன்னா நீங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க இந்த ட்ரிக்கை மட்டும் நீங்க யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரவே வராது உங்க ஸ்கிரீனோட டாப்லே பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மோட மெசேஜஸ் எல்லாம் பாப்பாயிரும் அதை யூஸ் பண்ணி நீங்க டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க அதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க எப்போ வாட்ஸ்அப்ல லாஸ்டா வந்தீங்களோ அது மட்டும் தான் காட்டுமே ஒழிய நீங்களும் உங்க ஃப்ரெண்டு மெசேஜ் பண்றது யாருக்குமே தெரியாது இது மூலயமா நீங்க வீட்டுல திட்டு வாங்காம இருக்கலாம் அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிஞ்சு அது மட்டும் இல்லாம எங்கூட சேர்ந்து இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் சூப்பராவே கண்டுபிடிச்சிருக்கீங்க நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டர் தன் பாய் ஃப்ரம் ரவி